நமது வேட்பாளர் நல்ல வேட்பாளர் தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இரண்டாவது முறையாக முருகோருக்கு வந்து கூட அதே எழுச்சியோடு அதே உற்சாகத்தோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலுடைய ஏப்ரல் 19 இந்த வாக்குப்பதிவு என்பது இதன் 3 வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. நீங்க ஓட்டு போடுங்க. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கக்கூடிய போர் கோயம்புத்தூர்ல நடந்து கொண்டிருக்கிறது. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் ஒரு பெரிய போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பணபலம், கருபலம், ஆழ்பலம், சாராயத்தில் சம்பாதித்த பணம், கஞ்சால சம்பாதித்த பணம், 33 மாதமாக கொள்ளையடித்த பணம் எல்லாம் ஒரு பக்கம் வரிசைக்கிட்டு நிற்கிறது. நான் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண விவசாயியுடைய பையனுங்க, அவ்வளவுதாங்க. நான் சாதாரண விவசாயி பையன். என்னுடைய தந்தை தாய் இன்னைக்கு வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னைக்கும் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருப்பார். அது என்னுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பெருமை மிகுந்த அடையாளம். முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை கிராமத்தில் ஒரு காலேஜுக்கு போன மனிதன், முதல் தலைமுறை அப்பா 10வது படிச்சாங்க, அம்மா 6வது படிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி அவருடைய அன்பால், கடின உழைப்பால் படித்து இங்கே வந்து உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கொடூரவாதிகளுடைய அரசியல் கட்டத்தில் அடைத்து காட்டப்படுகிறது. 70 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல இந்த கலைவர் கூட்டம் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 70 ஆண்டு காலமாக எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான சண்டை இது. எனக்கு எதிர்த்து கோயம்புத்தூர்ல எதற்கு காவல்துறை என்னை கந்தனம் கட்டி கொண்டு சுற்றி வளைத்து நிற்கிறார்கள்? எதுக்கு டிஆர்பி ராஜா வந்து கோயம்புத்தூர்ல உட்கார்ந்திருக்காரு? தொழில்துறை அமைச்சர் எதுக்கு உட்கார்ந்திருக்காருங்க? டிஆர் பாயாவுடைய சம்பந்தி எதற்கு இருவரில் உட்கார்ந்து தடுத்து நிறுத்துகின்றார்கள்? கனெக்ஷன் போட்டு ஐயா, சாராய காசு, சாராய காசு. நான் சாராயத்தை எதிர்க்கின்றேன். 52,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம். நிதியமைச்சர் பிடிஆர் 2 முறை தன்னுடைய வாழ்க்கையில உண்மை பேசியிருக்காரு. ஐயா, ஒரு முறை சொன்னார், மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்காங்க. முதல் முறை பேசிய உண்மை. இரண்டாவது முறை ஒரு உண்மை சொன்னாரு, தமிழகத்தில் டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வெறும் 50% தான். 50% இவங்க ஏமாத்திடுறாங்கன்னா, அப்படி என்றால் டாஸ்மார்க் மூலம் உண்மையாக வரக்கூடியது 1,00,000 கோடி ரூபாய்.
50,000 52,000 கோடி தாங்க ஐயா டாஸ் பார்க் மூலமாக பில் போட்டு வர்றது. இன்னும் 50,000 கோடி ரூபாய் சந்தித்துறையினுடைய காசு. டிஆர் பாலு நடத்தக்கூடிய சாராய ஆலை கிங்ஸ் கெமிக்கல் மட்டுமே டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 40% பேரிய விஸ்டிங் கொடுக்கிறார். 40% இவ்வளவு காசு வர்றத ஒரு சாதாரண மனிதன், உங்களை போன்ற ஒரு மனிதன், நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் இதை நிறுத்தருன்னு சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த சாராயத்தை வைத்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். டிஆர் பாலு சம்பந்தங்களா இருக்கார் இருக்கூர். உங்களுக்கு இந்த கதையை சொல்ற நல்லா கேட்டுக்க பெரியவர்களே தாய்மார்கள், இந்த கதையை நல்லா கேட்டுக்கிற கதையை நன்றாக பாலை திறந்து வைத்து நன்றாக நீங்கள் கேட்க வேண்டும். April 9, 2010 தஞ்சாவூர்ல வடசாரி என்கின்ற பகுதி டிஆர் பாலுடைய கிங்ஸ் கெமிக்கல் புதுசாக ஒரு சாராய ஆலை போட போறாங்க. அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. தாசில்தார் பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாரு. எங்க போடுறாரு தெரியுங்களா? டிஆர் பாலுடைய சாராய ஆலைக்குள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாரு. பெரிய பிரச்சனை ஆகிறது, தடியடி நடத்தப்படுகிறது, விவசாயிகளுடைய மண்டை உடைக்கப்படுகிறது. காரணம், டிஆர் பாலுடைய சாராய ஆலைக்கு விவசாயிகள் அனுமதி கொடுக்கவில்லை என்று. 1 லிட்டர் பியர் அம்மா, கடையில 1 லிட்டர் பியர் வேண்டும் என்றால் 8 லிட்டர் தண்ணி வேணும். 1 லிட்டர் விஸ்கி வேணும்னா 116 லிட்டர் தண்ணி வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க விவசாய பெருமக்களே, உங்களுக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கின்ற உயிரை பணையம் வைத்து 3 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறேன். 118 லிட்டர் தண்ணி எடுக்கணுங்க, 118 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அதுல இருந்து 1 லிட்டர் விஸ்கி வரும். இவர்கள் நடத்தக்கூடிய சாராயாலைக்கு நிலத்தடி தண்ணியை உறிஞ்சி 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 தஞ்சாவூர் எடுப்பாங்களாமா? அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? மண்டை உடைக்கப்பட்டது வடசேரி. இன்றும் வடசேரிக்கு போனீங்கன்னா April 9 ஒவ்வொரு ஆண்டும் அது கருப்பு நாள், மக்கள் கருப்பு கொடிய கொட்டு கருப்பு நாள். 2014 டிஆர் பாலு தஞ்சாவூரில் போட்டியிட்டார். மோசமான தோல்வியை டிஆர் பாலுக்கு மக்கள் கொடுத்தாங்க தஞ்சாவூர். அதன் பிறகு ஸ்ரீபெரும்புதூர்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு டிஆர் பாலுடைய மகன் டிஆர் வீராஜா கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அவர்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலையை வெட்டி பெற செய்தால் 2026 நன்றாக தெரியும். உட்கார்ந்திருக்காரு அத்தனை கேட்ட பிள்ளை இல்லைங்க, சாராய கம்பெனி காப்பாத்தணும் அல்ல, அந்த படத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அல்ல. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக வீதியிலே நின்று புள்ளியிலே நின்று வேணும் என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன். இது கடைசி முயற்சி. தமிழகத்தை இந்த திராவிட புத்தலாட்டக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி முயற்சிங்க, கடைசி முயற்சி, கடைசி முயற்சி. அதை மோடியினுடைய பெயரை வைத்து நான் இங்கே ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றேன். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரியம் இருந்து கொண்டிருக்கின்றன சகோதர சகோதரி. அதனால என்னை போன்ற சாமானிய மனிதன் எவ்வளவு வழக்களிக்கிறாங்க, வேட்பு மனு நிராகரிச்சிருக்கிறாங்க. 4 FIR மேலே போட்டிருக்காங்க, எது போட்டிருக்காங்க? 4 FIR போட்டிருக்கிறாங்க வேட்பு. எதுக்கு? சாமானிய மனிதன் அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாதுங்க, நம்ம வந்தோம்னா காலி பண்ணிடுவாங்க. எந்த காரணத்திற்கும் கூட சாமானிய மனிதனை உள்ள விட்டுவிடக் கூடாது. சாமானிய மனிதனுக்கு தேவை ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான் அன்பு சகோதரர். நமக்கு ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான் தேவை. நாங்கெல்லாம் தோடத்தை வேலை செஞ்சவங்க, தொழில பொருண்டு எந்திரிச்சவங்க, பட்டுமே என்ன பார்த்தவங்க, பஞ்சமத்துல யாரும் பிறந்து வரவில்லை, மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நமக்கு தேவை ஒரு கதவு இடுக்கு மட்டும்தான். அந்த 2024 நீங்க கொடுக்கக்கூடிய வெற்றி என்பது தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கதவு எடுக்குங்க. அதை நான் கொடுங்க, நான் காட்டுறேன். 2026 தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை மாற்றி காட்டுகின்றோம். கொள்ளையெடுப்பது, ஊழல் செய்வது, குடும்ப ஆட்சியில் இருப்பது என்னங்க வெக்கக்கேட இல்லை. சமூக நீதியை பத்தி கிளாஸ் எடுக்கிறோம், யாருங்க சமூக நீதியை பத்தி நம்ம பாடம் எடுக்கிறது? பெஞ்சமையினுடைய வேட்பாளர் யாருங்க? பெஞ்சமையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் யார்? தமிழச்சி தங்கப்பாண்டியன். யாருங்க அவங்க? தங்கப்பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ மகள், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி, அவங்க வேட்பாளர். மத்திய சிறை வேட்பாளர் யாருங்க?
தயாநிதி மாறன். யாருங்க? முரசை மாறனுடைய பையன். பென்சனுடைய படச்சனுடைய வேட்பாளர் யாருங்க? தயாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமியினுடைய பையன். வெள்ளூருடைய வேட்பாளர் யாருங்க? மணல் கடத்தல் துரைமுருகனுடைய பையன். கள்ளக்குறிச்சி வேட்பாளர் யாருங்க? ஓசி என்று சொன்ன பொன்முடியினுடைய பையன். இதுக்கு எல்லாம் தேர்தல் துறை செய்ய வர்றது யார் தெரியுங்களா? கருணாநிதியுடைய பேரன், ஸ்டாலினுடைய பையன், உதயநிதி ஸ்டாலின். இது ஜனநாயகம். இதை கேட்டால் இது ஜனநாயகம் என்று காமெடி பண்ணிட்டு இருக்கான். சமூக நீதியை பத்தி நான் சொல்றேன் தாய்மார்களே, பெரியவர்களே, 76 அமைச்சர்கள் நமக்கு இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு சேர்ந்து 75 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஸ்டாலின் அவர்களே, கண்ணாடி போட்டு இந்த அமைச்சர்களை உத்து பாருங்க. 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். சமூக நீதி இல்லைங்களா? பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரான கட்சியாகும். 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் கேபினட் மந்திரிகளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான துறை அவங்க கையில் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் என்ன கொடுத்திருக்கீங்க? 2 பட்டியலின அமைச்சர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஆதி திராவிட நலத்துறை, அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்களா? அப்படியே தொட்டி 33rd பொசிஷன் இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை. ஏன் நிதித்துறை கொடுக்க கூடாதா? பட்டியலின சகோதர சகோதரி வேலை செய்ய மாட்டாங்களா? ஏன் போக்குவரத்து துறை கொடுக்க கூடாதுங்களா? ஏன் உள்ளாட்சித்துறை இவங்களே வச்சுக்கணும், குடும்பத்தில் இவங்களே வச்சு கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சு காசை தேர்தல் களத்திலே கொண்டு வந்து வாரி இறைக்க வேண்டும், மறுபடியும் ஆட்சி இருக்க வேண்டும். இதாங்கையா திராவிட மாடு, இதாங்கையா திராவிட மாடு. பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிகளாம். அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயாவிற்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்ததுங்க, அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று அந்த மனிதன் தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நியமிச்சார். இந்துத்துவ கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவுடைய ஜனாதிபதியாக யாரை நியமிக்க வேண்டும் என்று 2 முறை வாய்ப்பு. முதல் முறை கிடைத்த வாய்ப்பு பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்தோம். இந்தியாவுடைய ஜனாதிபதியாக, இந்தியாவுடைய முதல் குடிமகன். 2nd முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பழங்குடியினத்தினுடைய சகோதரி திரௌபதி முர்மு கொடுத்தோம். இவர்கள் நம்மை பார்த்து சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க, நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது இந்துத்துவ கட்சி. அருமை சகோதர சகோதரர்களே, பொறுப்பது போதும். எல்லாருக்கும் ஒரு அளவு தானுங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைதான். சாமானிய மனிதனும் ஒரு அளவுக்கு தான் கொடுமை அதிகரிக்க முடியும். திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய, அதனாலதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இருவருமே 2nd முறை வரும்பொழுது இந்த கோட்டையை தகர்த்து இருந்திருக்கிறது. அரசியல் மாற்றத்தை நடத்தி காட்டுகின்றோம். இப்ப விட்டம்னா எப்போ இல்லனா, இப்ப விட்டம்னா எப்போ இல்ல. மோடியை பத்தி பேசுறாங்க ஐயா. அண்ணா பாருங்க, டீ கடை சொல்றேன் சார், டீ கடை போட்டு வந்தவர் சார், தொட்டெல்லாம் பாத்திர முடியாது, பொசுக்கிடுவார். மோடி கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். டீ கடை போட்டு வந்தவர். ஜோ பிடன் பேச வேண்டும் என்றாலும் கூட அமெரிக்காவுடைய ஜனாதிபதி 30 மணி நேரம் நேரம் வாங்கிட்டு பேசுவார். 1950 ஏழை வீட்டுல 10 பாத்திரம், ஹீராபின் அம்மையார் 5 வீட்டுல பாத்திரங்களுக்கு அதிலே பிறந்து இந்தியாவுடைய பிரதமர் அமைந்திருக்கார். மோடியை பத்தி யாரு குற்றச்சம் பத்திரம்? சுண்டக்காய் உதயநிதி ஸ்டாலின். சுண்டக்காய், சுண்டக்காய் மோடி ஐயாவுடைய பாலுக்கு போடக்கூடிய செருப்புல இருக்கக்கூடிய மனத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துக்கு சார்ந்த ஸ்டாலின். இதை பேசலாம். கோயம்புத்தூர் மக்கள் நம்ம கேட்கணுமா? சாமானிய மக்கள் நம்ம கேட்க வேண்டுமா? மோடி ஐயாவுடைய பால் இருக்கக்கூடிய செருப்பில் இருக்கக்கூடிய அதுக்கு அவர்கள் தொடர்பு நமக்கு பாடம் எடுக்கின்றார். உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு மோடி ஐயாவை. 2014 நீங்கள் மோடி ஐயாவை இந்தியாவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. 2024 மோடி ஐயா உலக தலைவர்களுடைய தலைவராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரே, உலக தலைவர்களுடைய தலைவராக. மு.க. ஸ்டாலின் ஐயா கையில பேப்பர் இல்லாம 5 நாள் வாழ சொல்லுங்க ஐயா, அரசியல் விட்டு போயிடுறேன். 5 நாள் பேப்பர் இல்லாம. திராவிட மாடல் முதலமைச்சர், ஆமா திராவிட மாடல் முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர். துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கிறவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்தால் G20 நாட்டினுடைய தலைவர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க. அது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய மரியாதை, நம்முடைய 142 கோடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நம் மரியாதை ஒழுங்கரகத்தை உயர்த்தலீங்களா? 2014 கூலி குடிக்க நிக்கிறீங்களா? நாம எத்தனை பண்ணாடு? 12 லட்சம் கோடி ரூபாய் பண்ணாடு. கூலி குடிக்க நன்றோம். இந்தியானா ஊழல், காமன்வெல்த் கேம்ஸ், டாய்லெட் பேப்பர் 360 ரூபா, எத்தனை அலைக்காட்டிலே ஊழல், சுரங்கத்திலே ஊழல், ஹெலிகாப்டர்ல ஊழல், எத்தனை ஊழல் பண்ண. உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரணமாக நடுத்தரமாக வெறி கட்டி பிழைக்கக்கூடிய மக்கள் கூலி குடிக்க நின்று கொண்டிருந்தோம். இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கண்ணு கட்டிய தூரம் வரையில் ராகுல் காந்தியை கூட்டிட்டு வர்றார் ஸ்டாலின். ஸ்டாலின் சொல்றாரு, ராகுல் காந்தி பாருங்க, அப்படி சூப்பரா அந்த பேரிகேடு மேல குதிச்சு போய் ஜிலேபி வாங்கி எனக்கு கொடுத்தாரு. ஸ்டாலின் அவர்களே, நடக்கிற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல், பிடி மாஸ்டருக்கான தேர்தல் இல்லை. பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல், பிடி மாஸ்டரா யார் வரணும் தேர்தல் இல்லை. அருமை சகோதர சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நாடாளுமன்ற தேர்தலுங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டு நீங்கள் யார் என்பதை அது காண்பிச்சு கொடுக்குது. நாம் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு நாம் யார் என்பதை சொல்லுகிறதுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மனிதன் எப்படி வாக்களிக்கிறான் என்பதை பார்த்து அந்த மனிதன் யார் என்று சொல்ல முடியும். உலகத் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மோடி, நாம் ஏதோ தவம் செய்திருக்கின்றோம், அதனால் மோடியை நாம் பெற்றிருக்கோம். இந்திய நாட்டில் ஒரு பொங்கல் தொகுப்பு, நீங்க ஒரு பொங்கல் தொகுப்புல ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க. அவங்கனால ஒரு மிளகு கொடுக்க முடியாதுங்க. அவங்கனால பொங்கல் தொகுப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் மெல்ட் ஆனதே கொடுத்தாங்க. என்னென்ன இருக்காங்க? அது வெள்ளம். ஒரு வெள்ளத்தை கூட உருப்படியா கொடுக்க முடியாதவங்க மோடியை அது பாடம் எடுக்கிறாங்க. எப்படி ஆட்சி நடத்தணும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 226 கோடி தடுப்பூசி புனேவில் ஹைதராபாத்தில் தயார் செய்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து அந்த ட்ரெயினில் ஏற்றி 6 டிகிரியில் தடுப்பூசி வச்சு கோயம்புத்தூர் இருவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பிச்சு வச்சு ஊசி போட்டது எங்களுடைய அரசு. எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை எங்களுக்கு நீங்க இருக்காதீங்க. உருப்படியா போய் வெள்ளத்தை கொடுக்கிற வழியை பாருங்க. வெள்ளத்தை உருவாக போய் கொடுங்க. இவர்கள் பாடம் எடுக்கின்றார்கள். இந்த நாட்டை எப்படி நடத்தணும்? ராகுல் காந்தி அவர் பாருங்க, கேரளாக்கு போல வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் நிற்பாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நானும் கம்யூனிஸ்ட் தேசத்தை பிடிப்பாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவரும் மம்தா பானர்ஜியும் எதிர்த்து நிற்பாங்க. டெல்லிக்கு வந்தா ரெண்டு பேரும் தேசத்து. இந்த மாதிரி மானங்கட்ட கூட்டணி உங்க லைஃப்ல பாத்துருக்கீங்களா? ஒரு பெண்கள் கிடையாது, ஒரு பிடித்தம் கிடையாது, நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக. நாளைக்கு பிரச்சாரம் முடிவு போடுங்க 6 மணிக்கு. இதுவரை பிரதம மந்திரி வேட்பாளர் சொன்னாங்களா? இதுவரை சொன்னாங்களா? ஒரு எல்கேஜியில 10 குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மிஸ் 10 குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் போடுறாங்க. என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறது, எனக்கு வந்து சொல்லுச்சு அண்ணா அம்மா அப்பா கோயம்புத்தூர் மக்கள் நீங்க செய்யணுங்க. ஊழல்வாதிகள், குத்தலாட்டக்காரர்கள், போலி அரசியல்வாதிகளை தோலுரித்து காட்ட வேண்டும். சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு அப்படியே 500 ரூபா தூக்கி கொடுத்துருவாங்களாமா? அப்படியே மக்கள் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க. என்னங்க ஏன் கோயம்புத்தூர் மக்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க அவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க நம்மளை பத்தி என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? கை கட்டி கூலி குடி கொடுக்குற 500 ரூபாய் வாங்கி தன்மானத்தை விற்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த ஊரை பத்தி என்ன தெரியும்?
2022 22 ஆண்டுகளாக இந்த ஊர்ல இருக்கிறது. ஊரை பத்தி என்னங்க தெரியும் உங்களுக்கு? சுயமாக வேற வேற ஊர்ல இருந்து வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் கோயம்புத்தூர் மக்கள். இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறான். அப்படியே 500 ரூபாய் வந்து தூக்கி கொடுத்துருவாங்க, கஞ்சா காசு சாராய காசு, அதை வாங்கிட்டு அப்படியே நாம மாத்தி ஓட்டு போட்டுருவோம். அருமை சகோதர சகோதரனுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறை தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் அண்ணாமலையின் பக்கம் நிற்கிறீர்கள். தங்க சுரங்கத்தை கொண்டு வந்து கவிழ்த்தினாலும் கூட நீங்கள் நேர்ந்தவன் பக்கம் இருப்பீர்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று தெரிந்திருக்கும் இருவர் யாருடைய கூட்டம் இல்லைங்க, இருவர் யாருடைய கூட்டம் இல்லைங்க. நான் பிஜேபி டிஎம்கே அந்த மாதிரி பேசுற ஆள் இல்லைங்க, இருவர் மக்களுடைய கூட்டம். என்னதான் சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது ஒரு தேருங்க, இது ஒரு தேர். கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மோடி அவர்களை 3வது முறையாக நீங்கள் கொண்டு வந்து கூற வேண்டும். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அது 3வது முறை சாதாரணமா கொண்டு வரக்கூடாதுங்க. 400 MPக்களோடு கொண்டு வர்றதம்மா, 400 MPக்கள். அந்த 400ல முதல் MPயாக உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை மறந்துவிடாதீர்கள். இது ஒரு தேர் கோயம்புத்தூரில் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். சாமானிய மனிதர்களும் சாராய வியாபாரிகள் எதிரெதிர் அணியிலே நின்று போரை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். என்னோடு நீங்க நிற்பீங்க, மாற்றத்தை கொடுப்பீங்க, ஒரு சாமானிய மனிதனுக்கு துணை இருப்பீங்க. அடுத்த 25 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய குடும்பத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அவங்களுடைய வளர்ச்சி என் பொறுப்பு, என் பொறுப்பு. நம்ம என் குழந்தைக்கோ நான் பார்த்தது, உன் குழந்தை நான் பார்த்து. கடந்த 2 வருஷமா அப்படித்தாங்க அம்மா வாழ்க்கை. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தை நாம் விடக்கூடாது. ஒரு மாற்றத்தை கோயம்புத்தூரிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாக வேண்டும் என்று நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். இது சாமானிய மக்களுடைய கோட்டை என்பதை காட்டியிருக்கின்றீர்கள். பணத்துக்கு நாம் விலை போக மாட்டோம். நம்மை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. தன்மான மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி செலுத்த வேண்டிய நேரம். நன்றி தெரிவித்து 3 முறை நம்முடைய வார்டு கவுன்சிலாக இருக்கக்கூடிய அருமையான கந்தசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, பேராட்சி பொறுப்பாளர் பாலதண்டபாணி அவர்களுக்கு, பாலதண்டபாணி என்ன வந்து சந்திரன் அவருடைய தம்பிங்களா, சூலூர் தெற்கூட்டியத்தினுடைய செயலாளர் ஓபிஎஸ் அண்ணன் துரைசாமி இருக்கிறான். துரைசாமி அண்ணன் பாருங்க, இந்த பகுதியினுடைய மூத்த தலைவரும் ஒரு அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய இருவர் அசோகர் இருக்கிறாங்க, துரைசாமி இருக்கிறாங்க. துரைசாமி அண்ணத்தினுடைய சிறப்பு வணக்கத்தில் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு மண்டல் தலைவர் ஓபிஎஸ் அணி மருதாச்சலம் அவர்கள், மகளிர் அணி மாவட்ட செயலர் ஓபிஎஸ் அணி ராதாமணி அவர்கள், எம்ஜிஆர் மன்ற ஒன்றியச்சலர் நாகராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதிப்பு மிகுந்த மாவட்ட செயலாளர் இ கே சிதம்பரம் அவர்கள், கல்வியாளர் மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்கள், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்கள், அமமுக துணைத் தலைவர் மணிவாசகம் அவர்கள், மூத்த ராஜா அவர்கள், நாகராஜ் அவர்கள், சாந்தி அவர்கள், வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் நன்றி தெரிவித்து, பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மறந்து விடாதீர்கள், தாமரையின் பக்கம் வெல்லுங்கள். ஊதியம் விஷயங்கள் முதல் பக்கம் தாமரை மாற்றத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். நீங்கள் நடத்தி காட்டு வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கிறது அம்மா. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.
பணத்தில் இருந்தே நம்முடைய வேட்பாளர் நமக்கான வேட்பாளர் மத்தியிலே பாரத பிரதமர்